ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் இரண்டாவது மேல்முறையீடு இல்லைன்னா 18 புகார் மனு செய்திருந்தீங்கன்னா, சமீபத்தில் பதிவு செய்த எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு குறுஞ்செய்தி மொபைலில் அவங்களுடைய பதிவு செய் அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது இரண்டாவது அந்த மேல்முறையீட்டு விசாரணையை நீங்கள் நேரில் ஆஜராகிறீங்களா இல்லை ஃபோன்லேயே வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லைன்னா கொரோனா காலகட்டத்தில் எப்படி ஃபோனில் அட்டன் பண்ணீங்க அந்த முறையில் அட்டன் பண்ணுறீங்களான்னு சொல்லி விருப்பம் தெரிவிங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கு. இது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக அது பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆர்டிஐ மூலமாக தகவல் தராத பட்சத்தில் நம்ம 19-1 முதல் மேல்முறையீடு பண்ணுவோம். திரும்பவும் தராத பட்சத்தில் 19-3 சென்னை தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு, அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல் ஆணையத்துக்கு இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுவோம். புகார் வந்து 18(1) கீழே புகாரும் பண்ணுவோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அங்கே நேரடியாக விசாரணைக்கு போக முடியாது, நிறைய மனுக்கள் நிலவில் இருக்கிறதுனால ஃபோன் மூலமாகவே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கான்ஃபரன்சிங் ரெண்டு பேரும் ஃபோன் காலில் வச்சுக்கிட்டு அந்த தகவல்களுக்கான தீர்ப்புகளை தகவலினர் வந்து விசாரணை பண்ணி தகவல் கொடுத்தாங்க. அது தொடர்பாக அந்த முறையை தற்போதும் அமல்படுத்தணும், சென்னை தகவல் ஆணையத்துக்கு போகிறது வந்து ரொம்ப செலவு, அதாவது சென்னை நியர்பை இருக்கவங்க எளிதாக போயிடுவாங்க, இதே தென் மாவட்டங்கள்லேருந்து அவங்க வரணும்னா ஒன் டே லீவ் போட்டு வரணும் இல்லை ட்ராவல் பண்ணி வரணும் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லி இது தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நகல் வந்து அந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அதனுடைய சாராம்சத்தை சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்புறம் அந்த தமிழ்நாடு தகவல் ஆணைய வெப்சைட்டில் போய் எப்படி அந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம நேரடிக்கு போகிறோமா இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங்கா அந்த ஆப்ஷனையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த வழக்கினுடைய சாராம்சம் ஷார்ட்டாக பார்க்க இருக்கிறோம். மனுதார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 32 கீழ் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை இந்த நீதிபதியின் வாயிலாக கூறுகிறார். பெரும்பாலான மாநில தகவல் ஆணையங்கள் மாநிலங்களின் தலைநகரங்கள் அமைந்து அங்கு மட்டுமே அதன் நடவடிக்கைகளை நடத்துவதால் அங்கு சென்று வழக்கு விசாரணையில் கலந்து கொள்ளும் மனுதாரருக்கு அதிக செலவினங்களை ஏற்படுத்துகின்றது. எனவே மனுதாரர்கள் மாநில தகவல் ஆணையத்தின் வழக்கு விசாரணையில் நேரடியாக ஆஜராவதற்கு பதிலாக மனுதாரரின் விருப்பத்தின் பேரில் ஹைபிரிட் ஹேரிங் மூலமாக நேரடியாக விசாரணையில் கலந்து கொள்வது, மாற்றாக பிற முறையிலான வீடியோ கான்ஃபரன்சிங் அல்லது வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக கலந்து கொள்வது வழக்கில் ஆஜராக அனுமதிக்கப்பட வேண்டும் மற்றும் பிற பரிகாரங்கள் கோரியும் இந்த நிதி பேராணையை தாக்கல் செய்கிறார். இந்த நீதி பேராணையில் ஒவ்வொரு மாநில தகவல் ஆணையமும் அவர்கள் தரப்பிலிருந்து மேற்படி ஹைபிரிட் ஹியரிங் அந்த மாநில தகவல் ஆணையத்தின் நடைமுறையில் இருக்கின்றதா என்பதை பற்றிய ஒரு அபிடவிட்டை மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்றார்கள். அவ்வாறே மாண்புமிகு தமிழ்நாடு தகவல் ஆணையமும் ஹைபிரிட் முறையானது, அதாவது நேரடி விசாரணை முறையுடன் விர்ச்சுவல் ஹியரிங் முறையும் சேர்ந்தது நடைமுறையில் உள்ளதாக அவர்களது அபிடவிட்டில் கூறியுள்ளார்கள். இந்த ஆணையின் பாரா 14 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது மேற்படி பாரா 14 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் ஹைபிரிட் ஹியரிங் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலும் பாரா 23 ஆணையிட்டவாறு இந்த நடைமுறையானது அனைத்து மாநில தகவல் ஆணையங்களால் 31/12/2023 நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலையிலும் இவ்வாறான விசாரணை முறையில் எந்த முறையை தேர்ந்தெடுப்பு என்பது மனுதார் மற்றும் மேல்முறையீட்டின் விருப்பம் என்ற முறையிலும் மாண்புமிகு தமிழ்நாடு தகவல் ஆணையமானது மனுதார் மற்றும் மேல்முறையீட்டாளர் விருப்பத்தின் பேரில் விசாரணைக்கு ஹைபிரிட் மூடு ஹேரிங் நேரடியாகவா அல்லது பிசிக்கல் ஹேரிங் அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் வாட்ஸ்அப் கலந்து கொள்ள அனுமதிக்கும் என்ற புரிதல் கொள்ள வேண்டும். ஆகவே 31/12/2023 பிறகு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் ஆணையத்தின்படி மனுதார் மேல்முறையீட்டாளர் வழக்கு விசாரணையில் விர்ச்சுவல் ஹேரிங் முறையில் கலந்து கொள்வதை தேர்ந்தெடுத்து கொள்ள மேற்படி மாண்புமிகு உச்ச நீதிமன்ற ஆணையானது வழிவகை செய்வதால் விசாரணைக்கான அறிவிப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் பெற்றவுடன் மனுதார் மேல்முறையீட்டாளர் ஆனவர் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திடம் விர்ச்சுவல் ஹியரிங் முறையில் கலந்து கொள்ள இருப்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துவது
என்பது தமிழ்நாடு தலைநகரத்திற்கு அபாரான நடைமுறைக்கு அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும். மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் இந்த ஆணையானது தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை பயன்படுத்துவதற்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறப்பான ஆணையாகும். இந்த ஆணையால் மனதார் சென்னைக்கு சென்று வழக்கு விசாரணையில் கலந்து கொள்ளும் வகையிலான போக்குவரத்து செலவினங்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இந்த ஹைபிரிட் ஹியரிங் நடைமுறையானது ஒன்றும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆணையத்திற்கு புதிதானது அல்ல. கொரோனா காலகட்டத்தில் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாக தமிழ்நாடு தலைவர்களால் இந்த நடைமுறை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. ஓகே, தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது தமிழ்நாடு தலைவரத்துடைய வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஹோம்பேஜ் போன உடனே இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. அதாவது இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து நேரில் வரீங்களா எப்படி வரீங்கிறத இதில் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த லிங்கை இதில் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். உங்களுடைய வழக்கு எஸ்ஏ அதாவது செகண்ட் அப்பீலா 18-1 கம்ப்ளைண்ட் பெட்டிஷனாக என்சி நான் க்ளோசராங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும். இதில் உங்களுடைய வழக்கு நம்பர், இன்றைக்கி மொபைலில் எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும், அந்த வழக்கு நம்பரை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஒரு குறைபாடு இருக்குது, அது என்னங்கிறத சொல்கிறேன். ஆண்டு எந்த ஆண்டோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க, காண்கா கொடுங்க. ஓகே, இதில் வந்து வழக்கு விசாரணை முறை, நேரடி விசாரணை, வீடியோ கான்ஃபரன்சிங் எதுன்னு செலக்ட் பண்ணி சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. இதில் வந்து மொபைல் நம்பர் அவங்க மனதார் கொடுத்துருப்பாங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கொடுத்து வந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இது அடுத்தவங்களுடைய வழக்கு கூட தவறுதலாக அவங்க நம்பரில் ஏதாவது தவறுதலாக டைப் பண்ணி சப்மிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம இது ஒரு மனதாரராக இது தமிழ்நாட்டு தலைநகரத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. அதாவது யார் இந்த மனு பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் போயிருக்கு. ஸோ அவங்க அதில் ஒரு அவங்க கிளிக் கொடுக்கும்போது ஓடிபி கொடுத்து சமர்ப்பித்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை ஆதார் ஓடிபி வாட் எவர் ஏதாவது ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது ஒரு கோரிக்கை. ஓகே, இது நீங்கள் ஏற்கனவே சமர்ப்பித்து விட்டீங்கன்னா இது வந்து சமர்ப்பிக்காத வழக்கு. ஏற்கனவே சமர்ப்பிச்சாச்சுன்னா உங்களுக்கு சமர்ப்பிச்சாச்சுன்னு சொல்லி காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8029 இந்த வழக்கு எனக்கு ஏற்கனவே விருப்பம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சுன்னா அது ஏற்கனவே இருக்குன்னு சொல்லும். பண்ணாத வழக்கு மட்டும்தான் இதில் ஆன்லைனில் பண்ண முடியும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து அந்த டேட் குறிப்பிட்டிருக்காங்க, அந்த தேதி. இப்போ வந்து இந்த வழக்குக்கு வந்து 29/2/2024 விருப்பம் சொல்லணும். சொல்லியாச்சுன்னா இந்த வழக்கை அந்த ஹியரிங் முறைக்கு எடுப்பாங்க. ஆன்லைனாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மெத்தடில் அவங்க ஹியரிங் அதை அனௌன்ஸ் பண்ணி வழக்குக்கு எடுப்பாங்க. இந்த PDF ஃபைலு மற்றும் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.